வாட்ஸ்அப்பை உங்கள் லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. நீங்கள் சும்மா டெம்பரரியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா வேறு ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நான் தினமும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌசரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு வாட்ஸ்அப் வெப்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதோ க்யூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை இப்போது நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 3 dots கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் வெப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் லிங்கே டிவைஸ் கொடுத்தீங்கன்னா க்யூஆர் கோட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அதை வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். டன். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கணும். ஃபோன் டேட்டா வந்து ஆனில் இருக்கணும். அப்படி இல்லைனா மெசேஜஸ் வராது. அடுத்ததாக வாட்ஸ்அப்பை இப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ப்ரௌசருக்கு போயிட்டு வாட்ஸ்அப் வெப்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த சர்ச் ரிசல்ட்டில் டவுன்லோடாக கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுற சைட்க்கு வந்துட்டோம். இதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸாக கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிள் மேக் லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் ஃபார் மேக் ஓஎஸ்ஸை அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். டவுன்லோட் ஆகிடுச்சி. இதை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அதுவாகவே இன்ஸ்டால் ஆகிடும். இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வெப்பை ப்ரௌசரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனும் பண்ணணும். இப்போது கடைசியாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். உங்கள் லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப்பில் நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே லாக் அவுட் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா லாக் அவுட் பண்ணுறது பெஸ்ட். இதுக்கும் ரெண்டு வழிகள் இருக்குது. உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் போயிட்டு அதே வாட்ஸ்அப் வெப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் எந்தெந்த டிவைஸஸ்லாம் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும். இதை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணணும். உங்கள் பிசிலேயே லாக் அவுட் பண்ணணுன்னா இந்த 3 dots கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் லாக் அவுட்னு கொடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாடர்ன் கேமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோஸ் போட்டிருக்கோம். சேனலுக்கு போய் பாருங்கள். குரோம் ப்ரௌசரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.